தமிழ் வளர்க்க தான் தங்குமிடத்தையே ஒரு தளமாக்கி கொடுத்த தலைவர் தங்கசாமி அவர்களுக்கும் அந்த உறுப்பினர்கள் இந்த வாய்ப்பை தந்த திடீர் பேச்சாளர் திருமதி தங்கசாமி அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றி. ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னார் என்று நான் இதுவரை இந்த சொல் தொடரை கேட்டதில்லை. பட் ஆனால் 3 மணி நேரம் சீக்கிரமாக செல்வதற்கு இல்லை 1 நிமிடம் தாமதமாக சொல்வது 3 மணி நேரம் சீக்கிரமாக செல்வது நல்லது, அதை விட 1 நிமிடம் தாமதமாக செல்வது மோசமானது என்று நான் இதை என் மனதில் உருவப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு 3 மணி நேரம் வேகமாக சென்று விட்டது என்பது எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் அந்த 3 மணி நேரத்தையும் ஒரு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அதை அனுபவித்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் நினைத்துக் கொள்கிறேன். அவ்வாறு செய்யும் பொழுது எந்த ஒரு செயலையும் நாம் மகிழ்ச்சியோடு செய்தால் அந்த நேரம் போவதே தெரியாது. அதைத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மணித்துளி எப்படி எவ்வாறு வேகமாக ஓடுவது என்று இங்கே நமக்கு அறியப்படுவதில்லை. அதே சமயத்தில் 1 நிமிடம் மட்டும் நாம் தாமதமாக சென்று விட்டால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்று நமக்கு எல்லாம் தெரியும். அதை அனுபவித்தவர்கள் கண்டிப்பாக எல்லாரும் நமது வாழ்க்கையில் அதை அனுபவித்து இருக்கிறோம். 1 நிமிடம் தாமதமாக செல்வது. பட் எது நல்லது என்றால், நான் அந்த 3 மணி நேரம் வேகமாக செல்வதைத்தான் எனது மனதில் நல்லதாக, எனது வாழ்க்கைக்கு நல்லதாக எடுத்துக்கொள்வேன். ஏனென்றால் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மகிழ்ச்சி பெருகும் பொழுது நம்மை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், நமது சமுதாயமும் மகிழ்ச்சி அடையும், நாமும் நன்றாக வளர்வோம் வாழ்வோம் என்பதனால் நான் அதையே இருக்கிறேன். அண்ட் ஷேக்ஸ்பியரோட இந்த சொல்லாண்மையை நான் உறுதிமொழிகிறேன். Thank you.